இந்த வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கிற ரிவ்யூவை வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து இதை நான் இது பண்ணி கொடுத்துருந்தேன் இதுதான் அந்த கிளைய்டோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் இதுதான் அந்த வெப்சைட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மை பிஸ்னஸில் நம்ம கூகுள் மே பிஸ்னஸில் நம்ம பார்க்குற ரிவ்யூ வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்ரைவ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கூகுள் மே பிஸ்னஸில் வந்து எந்த இமெயிலை இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அந்த இமெயில் வச்சு நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வெப் இது வேப்பஸில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் மீன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி கனெக்ட் பண்ணாதான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த ரிவ்யூஸ் வந்து உள்ளே கொண்டு வர முடியும் அது எப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா பிளக்கின் ஸ்டெப்பு ஆட் நியூ பிளக்கின்னு கொடுத்துக்கோங்க அதில் விஜிட்ஸ் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ்னு பிளக்கின் இருக்கும் இது இதோட ஆத்தர் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் இண்டெக்ஸ் இந்த இவ்வளோ தான் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் இருக்குது ஐ மீன் நம்பர் ஆஃப் பிளக்கின்ஸ் இருக்குது பட் அதில் நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு இதை இருக்கிறது வந்து நிறைய மாடல்ஸ் நிறைய இதெலாம் உங்களுக்கு இதில் தான் இருக்கும் அதனால் விஜய்ஸ் ஃபார் கூகுள் விட இந்த பிளக்கினை நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ட்ரஸ்ட் இன்டெக்ஸ் டாட் ஐங்கிற இது வந்து உங்களுக்கு என்ன ஆகணும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்னா கனெக்ட் இப்போ இதில் வந்து நான் அஞ்சு ஸ்டெப்பை முடிச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் கூகுளுங்கிற இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பனாக இதில் உங்களுக்கு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பட்டனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணுங்கள் கனெக்ட்டுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு டேப்பில் வந்து என்ன ஆகும்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாக் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து கூகுள் மை பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணிக்கலோ அதே இதை இதில் என்ன பண்ணுங்கள் இதில் வந்து அதை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் லே ரெண்டாவது ஸ்டெப் என்ன வரும்னா உங்களுக்கு வந்து நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க இது ஒரு டிசைனாக இருக்கலாம் அப்புறம் வந்து இந்த எக்ஸலெண்ட் எடுக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் ஒரு நம்பர் ஆஃப் ஒரு பத்து டிசைன் போல் கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேவாக இருக்கும் அந்த டிசைன் என்ன பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் மூணாவது ஸ்டெப் வந்து ஸ்டைல் ஸோ ஒவ்வொரு இதை வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலில் என்ன பண்ணிக்கோங்க இது பண்ணிக்கோங்க அப்புறம் நாலாவது வந்து விட்ஜெட் ஸோ விட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தெரியணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் அதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு கூகுளில் கனெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் லேயோட செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டைலை செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாலாவில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு சேவ் அண்ட் கெட் கோடுன்னு ஒரு பட்டன் கீழே காட்டும் நாலாவது பாயிண்ட்டில் அதை கொடுங்க அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சாவது பேஜ் உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஷார்ட் கோடும் உங்களுக்கு ஜெ ஜென்ரேட் ஆயிரும் அப்புறம் இந்த ஷார்ட் கோடை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அபௌட் எஸ் பேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த பேஜில் நீங்கள் இன்சர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேஜில் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இப்போ புதுசாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு ப்ளஸ் ஆகிக்கான க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஷார்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும் ஸோ ஷார்ட் கோடை ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அது வந்து இங்கே வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட் கோடை வந்து என்ன பண்ணியிருக்கேன் இதில் அப்படியே ட்ராக் பண்ணி இதில் ஷார்ட் கோடை நான் இதில் போட்டேன் போட்டால் எனக்கு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த ரிவ்யூ வந்து இங்கே வந்துடும் சப்போஸ் நான் ஹோம் பேஜில் போடுறேன்னு நினச்சா என்ன பண்ணிக்கலாம் ஹோம் பேஜில் எடிட் எல்லாம் மட்டும் கொடுத்துக்கோங்க ஹோம் பேஜில் வந்து நான் லாஸ்ட்டில் போட்டிருப்பேன் கீழே போட்டிருப்பேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து கீழே போட்டிருப்பேன் இதில் போட்டிருப்பேன் உங்களுக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் எம் தான் கூகுள் ரிவ்யூஸ் என் அவர் வேர் ப்ளஸ் வெப்சைட் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வருது இல்லை ஏதாவது வரல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஃபர்தராக சொல்யூஷன் சொல்கிறேன் ஓகே இதுதான் இது இந்த இடத்துல விசிபிள் ஆகலை பட் உங்களுக்கு ஷார்ட் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ இந்த இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் எல்லாத்தையும் நம்ம ஷோ பண்ணுறதுக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நினைக்கிறேன் ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ அண்ட் மூர் ஓவர் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் உங்கள் மறந்துடுச்சு ஒன் செகண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கு ஒரு என்ஜிஓ ஆப் இது வந்து நான் தான் இது பண்ணியிருந்தேன் இது என்னோடய ஆப் தான் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸஸ் நிறையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஜாப்ஸ் எடுத்துக்கலாம் மேட்ரிமணி போஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளட் பேங்க் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆஃப் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஆன்லைன் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ